இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்கால ஞாயிறின் 24 ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய நாளில் இறைவன் கொடுக்கின்ற சிந்தனையானது மன்னிப்பு. இந்த உலகத்தில் சிறந்த பூ என்னவென்றால் அது மன்னிப்பு ஒன்றுதான். இந்த உலகத்தில் மன்னிப்பு என்பது அரிதான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. வீட்டிலும் அலுவலகத்திலும் சமுதாயத்திலும் நாடுகளுக்கு மத்தியிலும் ஏன் மத தலைவர்களுக்கு மத்தியிலும் கூட இந்த மன்னிப்பு என்பது குறைந்து கொண்டு வருவதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. வெறுப்புணர்வோடு மனக்கசப்போடு வாடுகின்ற மக்களுள் நாமும் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது வேறுபட்ட வித்தியாசமான மக்களாக நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பதே இன்றைய வாசகங்கள். இறைவன் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியைத்தான் அது நமக்கு கொடுக்கின்றது. ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு போட்டி வைத்தது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கின்ற தம்பதிகளை அழைத்து அவர்களுக்கென்று போட்டி வைத்தது. அதற்காக பல தம்பதிகள் பெயர்களை கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முதல் கட்ட தேர்வு நடந்தது. அந்த முதல் கட்ட தேர்விலே ஒரு 8 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 8 பேருக்கும் இறுதி போட்டி வைக்கின்றார்கள். அந்த இறுதி போட்டியிலே 8 பேரும் ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு தம்பதியினரும் போட்டி போட்டுக்கொண்டு தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தங்களுடைய அன்பை புரிந்து கொண்ட விதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு தம்பதியினர் மட்டும் தொடக்கத்திலிருந்து சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர்களுக்குள் பிரச்சனைகள், எந்த விதமான பதிலும் ஒத்து வரவே இல்லை. பார்த்தவர்களெல்லாம் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு அது மாறிவிட்டது. ஆனாலும் போட்டி முடிந்தது. அறிவிப்பாளர்கள் போட்டி நடுவர்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கக்கூடிய தருணம். எல்லோரும் ஆவலாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு யார் வெற்றி பெறுவார் என்று கணித்திருந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் காத்துக்கொண்டிருந்தார்கள். நடுவர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் போட்டியாளர்கள் வெற்றி பெற்றவர்களை அறிவித்தவுடனே அங்கிருந்த அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அதிர்ச்சி? யார் இந்த சுற்றில் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்த்தார்களோ, சண்டை போட்டுக்கொண்டு புரிந்துணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த தம்பதியினர் தான் சிறந்த தம்பதியினராக தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி சாத்தியமா? கணவன் மனைவி புரிந்துணர்வு இல்லாமல் சண்டை போட்டுக்கொண்டு மேடையில் கூட சண்டை போட்டு இருந்தார்களே, இவர்கள் எப்படி சிறந்த தம்பதிகளாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அங்கிருந்த எல்லாரும் மனதிலும் எழுந்தது. நடுவர்கள் சொன்ன பதில் அனைவர் வாயையும் அடைந்தது. என்ன பதில் தெரியுமா? 25 ஆண்டுகள் ஒருவர் பிறரை அன்பு செய்து புரிந்து கொண்டு வாழ்வது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல, ஆனால் 25 ஆண்டுகள் சண்டை போட்டுக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் இருந்திருந்தாலும் 25 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே ஒற்றுமையாக, அப்படியானால் யார் சிறந்த தம்பதியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி, இதுதான் உண்மையும் கூட. இந்த 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் சண்டைகள் போட்டாலும் அவர்கள் சமாதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மன்னிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மன்னிப்பு தான் அவர்களை சிறந்த தம்பதிகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக மன்னிப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாமே இருக்கும் என்ற ஒரு செய்தியைத்தான் அந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரி, இன்று எத்தனை அன்பான குடும்பங்கள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். கணவன் மனைவியர் சிறிய பிரச்சனை வந்தால் கூட உடனே விவாகரத்து வேண்டும், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அல்லது தனியாக போகிறேன் என்று சொல்லி குடும்பத்தில் பிளவுகளை கொண்டு வருகிறார்கள். மன்னிப்பு கேட்கவும் மனதில்லை, மன்னிப்பு கொடுக்கவும் மனதில்லை. இப்படியாக வாழ்க்கை என்பது போராட்டமாக போய்கொண்டிருக்கிறது. எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ அது இதனை கடந்து வரும் என்ற ஒரு செய்தியை அது கொடுக்கிறது. மன்னிக்க முடியாத குற்றம் செய்துவிட்டார் என்று சொல்லி மன்னிப்பு கொடுக்க முடியாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் எத்தனை பேர், மனைவி எத்தனை பேர். அலுவலகத்திலே ஒரு
ஊழியர் தவறு செய்து விட்டார், அவரை தண்டிக்க வேண்டும், மன்னியுங்கள் என்று சொன்னால் மன்னிக்க முடியாது என்று வாழுகின்ற அலுவலர்கள் எத்தனை பேர், அதிகாரிகள் எத்தனை பேர். ஆக மன்னிப்பு கொடுக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய குற்றம் என்பதை நாம் உணர்வது கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிநாடு ஒன்றில் ஒரு மாதம் இறைப்பணி ஆற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். நான் சென்ற அடுத்த நாள் அந்த பங்கு தந்தை அதிகாலையிலே ஒரு இடத்திற்கு சென்று விட்டு வந்தார். வந்தவுடன் ஒரு சோகமான கதையை பகிர்ந்து கொண்டார். என்ன கதை, என்ன நிகழ்வு? ஒரு இலங்கை வாழ் சகோதரன் ஒருவர் அந்த நாட்டிலே வாகன ஓட்டியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சாலையிலே போகிற பொழுது அவருடைய முதலாளி அழைத்துக் கொண்டு போகிற பொழுது எதிர்பார்க்காத விதமாக ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்தில் ஒரு நபர் இறந்து போகிறார். அவர் இறந்ததால் இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, மரண தண்டனை. இவர் மன்னிப்பு கேட்கிறார், நான் வேண்டுமென்று செய்யவில்லை, இது யதார்த்தம் எப்படியோ நடந்து விட்டது, அவர் குறுக்கே வந்திருக்கலாம், நான் சரியான பாதையில் போய் கொண்டிருந்தேன் என்று சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. இறந்தவருடைய மகன்கள் மூன்று பேர் கேட்டுக்கொண்டது என்ன தெரியுமா, எங்கள் கண் முன்னால் அவர் சாகப்பட வேண்டும், அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி அவர்கள் முன்னிலையிலே அவர் கொல்லப்பட்டார். மன்னிப்பு எங்கே போனது? மன்னிக்க மனமில்லையே, கஷ்டம்தான். விபத்து, ஒரு உயிரிழப்பு என்பது வருத்தப்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் விபத்திற்கு இவர் காரணமில்லை என்று தெரிந்த பிறகாவது கொஞ்சமாவது இறங்கி வந்திருக்கலாமே, அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டதே. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று ஒவ்வொருவரும் இவ்வாறு வாழ்வோம் என்று சொன்னால் உலகத்தில் யார்தான் வாழ முடியும்? அப்படி பார்த்தோம் என்றால் இதுதான் வழி என்றால் நாம் வாழும் உலகம் ஒரு சுடுகாடாக மாறி போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த உலகத்தில் காணும் காட்சிகள் என்ன? சாலையிலே எல்லோரும் பார்க்கின்ற பொழுது வெட்டிக் கொள்கிறார்கள். காவல் நிலையத்திற்கு போயிட்டு வருகின்ற பொழுது அங்கே கொள்ளுகிறார்கள். நீதிமன்ற வாயிலில் கூட வெளியில் வருகின்ற பொழுது கொன்று விடுகிறார்கள். காரணம் என்ன? பழிக்கு பழி வாங்குகிறோம். பகைமை, சொத்து தகராறு, பணத்தகராறு, குடும்பத்தகராறு, இவைகள் எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, எனக்கு விரோதமான காரியத்தை செய்தார் என்பதற்காக அவர்களை கொல்லக்கூட துணிகின்றார்கள். கொன்றுவிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றது போல மகிழ்ச்சி அக்கணிப்போடு போவதை பார்க்கின்ற பொழுதுதான் நம் உள்ளம் வேதனைப்படும். ஒரு உயிர் என்பது அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டது. பிரியமான சகோதரனை, சகோதரியே, இதை முதல் வாசகம் கூறுவது அதுதான். சீராக்கு நூல் மிக தெளிவாக கூறுகிறது, கிறிஸ்து பிறப்பதற்கு 180 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது எழுதப்பட்டது. எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு தீர்ந்து, அதாவது அடிமைகள் இல்லை, அடிமை வாழ்வு ஒழிந்தது, சுதந்திரம் கிடைத்தது, இறைவாக்கியர்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புறவிடத்து மக்கள் மத்தியில் யூத மக்கள் வாழ வேண்டிய ஒரு நிலை. அப்படி யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை எப்படி வாழ்வது என்ற ஒரு படிப்பினையை அது கற்றுக் கொடுக்கிறது. கொடுப்பது என்ன? வெகுளி, சினம் இரண்டும் வெறுப்புக்குரியவை என்று ஆண்டவர் பார்வையில் கருதப்படுகிறது. ஆனால் மக்கள் அதனைத்தான் பற்றிக் கொள்கிறார்கள். எது தேவையில்லையோ அதை பற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறோம், தீமைகளை பற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறோம், நல்லவற்றை விட்டு விடுகிறோம், மன்னிப்பதை விட்டு விடுகிறோம், பகைமை உணர்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்கிறோம். யாராவது பழிவாங்கும் உணர்ச்சியோடு அல்லது வெறியோடு இருந்தால் அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். யாராவது பழிவாங்க நினைத்தால் இறைவன் அவர்களை பழிவாங்குவார் என்று கூறுகிறார். மனிதன் பிற மனிதன் மீது சினம் கொண்டு அவனை அழிக்க நினைக்கின்ற பொழுது கடவுள் எப்படி சும்மா இருப்பார்? நிச்சயமாக கடவுள் சும்மா இருக்க மாட்டார். கடவுள் அவ்வாறு பழி உணர்ச்சியோடு இருப்பவனை அழித்து விடுவார் என்று கூறுகிறார். பழி உணர்ச்சியோடு இருக்கிறவனை அழித்து விடுவார் என்கிறார். மனிதர் பிற மனிதர் மீது இரக்கம் காட்டாமல் இருக்கும் பொழுது, கருணை காட்டாமல் இருக்கின்ற பொழுது அவர் எப்படி இறைவனின் இரக்கத்தையும் கருணையையும் எதிர்பார்க்க முடியும்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது மிகப்பெரிய ஒரு கேள்வி அல்லவா?
நான் இரக்கத்தையும் கருணையையும் கொடுக்காத பொழுது, நான் மன்னிப்பை கொடுக்காத பொழுது என் பாவங்களுக்கு எப்படி நான் மன்னிப்பை பெற முடியும்? இந்த கேள்வி அவர்களுக்கு மட்டுமல்ல, என்று வாழ்கிற நமக்கும் தான் என்பதை மறந்துவிட வேண்டும். இந்த சங்கீதம் தெளிவாக கூறுகிறது 103, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தன் வாழ்நாளில் அனுபவித்த தாவீது கூறுகின்றார். ஆண்டவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், உன்னை படுகுழியில் என்று மீட்கிறார். அது மட்டுமா? மேலும் அவர் கூறுகிறார், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர் என்று இறைவனின் மன்னிக்கும் குணத்தை, ஏற்றுக்கொள்ளும் குணத்தை அவர் கூறுகிறார். ஆக இறைவனின் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும், நமக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் அவர் நமக்கு கூறுகிறார். பிரியமான சகோதரனே, இந்த நற்செய்தி ஒரு சிந்தனையை நம் கண்முன்னால் வைக்கிறது. என்ன ஒரு சிந்தனை? பல மனிதர்கள் சொல்வது போல இது கடைபிடிக்க முடியாத ஒன்று, இது சாத்தியமில்லாத ஒன்று என்பதுதான். எனக்கு எதிராக ஒருவர் குற்றங்களை செய்து கொண்டே போனால் எத்தனை முறை அவனை மன்னிப்பதுனா? நான் மன்னிப்பதை அவன் சாதகமாக எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்தால் எப்படி மன்னிக்க முடியும்? இது சாத்தியமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி நான் ஒவ்வொரு முறையும் வாழ்ந்து கொண்டிருந்தால் சமுதாயம் என்னை ஏமாளி என்றும், பிழைக்க தெரியாதவன் என்றும், பயந்தாங்கோழி என்றும் என்னை மட்டமாக பேச மாட்டார்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. மனித நிலையில் இது சாத்தியமில்லை. பிரியமான சகோதரன், மனித நிலையில் இது சாத்தியம் அல்ல. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு கடவுள் மன்னிப்பு கொடுக்கிறார் என்று ஒரு எண்ணம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்மால் இதை சாதிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைய வாசகத்தின் மூலமாக ஆண்டவர் கூறுகிறார். அன்றைய ரவிகளுடைய போதனைகள், ரொமானிக் டீச்சிங் சொல்லுவார்கள், அதிலே ஒருவர் தவறு செய்தால் 3 முறை மன்னிக்க வேண்டும், 4வது முறை தண்டிக்கப்படலாம் என்ற ஒரு போதனையை கொடுத்திருக்கிறார். எனவேதான் பேதுரு கேட்பார், ஆண்டவரிடம் மிக பெருந்தன்மையாக 4 முறை கூட்டி சேர்த்துக்கொண்டு, ஆண்டவரே, என் சகோதரன் ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் அவனை 7 முறை மன்னிக்க வேண்டுமா என்று கேட்கிறார். எதன் அடிப்படையில் தான்? 3 முறை சட்டம் கூறுகிறது, 4வது முறை தண்டிக்கலாம். ஆனால் இப்பொழுது இவர் கேட்பது 7 முறை மன்னிக்க வேண்டுமா என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால். ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை என்ன? ஆண்டவர் கூறுகிறார், 7 முறை என்று கணக்கு போடாதே. கணக்கு போட்டு மன்னிப்பதல்ல மன்னிப்பு, உண்மையான மன்னிப்பு என்பது அவன் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவன் உள்ளத்தில் மன மாற்றம் இருக்கும் என்று சொன்னார். அந்த குற்றத்திற்காக அவன் மன வருந்துவான் என்று சொன்னார். அவனை அத்தனை முறையும் நீ மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அவர் கூறுகின்ற செய்தி. காரணம் என்ன தெரியுமா? நாம் பாவிகள், நாம் தூயவர்கள் அல்லவே. நான் தூயவனாக இருந்து கொண்டு மற்றவனை நான் மன்னிக்க வேண்டும். நானே பாவியாக இருக்கின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் பல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறேன். பல தவறுகள் நான் செய்கின்ற பொழுது பிறர் மன்னிக்கின்றார்களே. அப்படியானால் அது போல எனக்கு எதிராக ஒருவர் குற்றம் செய்கின்ற பொழுது நான் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறார். இந்த படிப்பினையைத்தான் இன்றைய ஓமையின் மூலமாக, மன்னிக்க மறுத்த பணியாள் மூலமாக ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நாம் மன்னிக்க மறுத்தால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த உண்மையை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மன்னிக்க மறுத்தால் நமக்கு மன்னிப்பு கிடையாது என்று இதனைத்தான் சீராக நூல் கூறுகிறது. பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். என்ன ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை! பிரியமான சகோதரனே, ஆக உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகள் மீது நீ மனதார மன்னிக்காவிட்டால் வெண்ணுலையில் உள்ள என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று ஆண்டவர் கூறுவதும் அதுதான். எனவேதான் அவர் கூறுகிறார், நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது எவர் மீதாவது உனக்கு மனத்தாங்கல் இருக்கும் என்று சொன்னார், உன் காணிக்கையை ஆலயத்தின் முற்றத்திலே பீடத்தின் முன்னால் வைத்துவிட்டு நீ ஓடிப்போய் அவரோடு சமாதானம் செய்து கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து, அப்போது ஏற்றுக்கொண்டு கூறுகிறார். ஆக நம் காணிக்கை செலுத்த வரும்போது கூட நாம் யாரையும் மன்னிக்காமல் இருந்தார் ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற படிப்பினைகள் என்ன, பாடம் என்ன? ஒன்று, நமது பாவங்களிலிருந்து
மன்னிப்பு பெற நாம் பிறரின் பாவங்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, நாமே கடவுள் பார்வையில் பெரிய கடனாளிகள், பெரிய பாவிகள். நம்மிடம் கடன் பெற்றவரை வதைக்க நினைக்காமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரனாக, சகோதரியாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்க. மூன்றாவதாக, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்பதல்ல கேள்வி, மாறாக மனமாற்றம் உள்ளிருந்து வந்தால் போதும் அத்தனை முறையும் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நான்காவது, மன்னிப்பு என்பது குற்றத்தை கடந்து போவது என்பதல்ல, குற்றத்தை கடந்து போவது என்பதல்ல, குற்றத்திற்கான தண்டனை பெற வேண்டும். அதைத்தான் புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் வாழ்க்கையிலே பார்த்தோம். அவரை கொல்ல வந்தானே, துப்பாக்கியால் சுட்டானே, அவனை பார்க்க சிறைக்கு போகிறார், அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனால் அவன் தண்டனையை விலக்கிக் கொள்ள சொல்லவில்லை. குற்றத்திற்கு தண்டனை, பாவத்திற்கு மன்னிப்பு, இதுதான் அவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம். இதைத்தான் திருச்சபையும் விரும்புகின்றது, கடவுளும் கற்றுக் கொடுக்கிறார். நீ திருந்த வேண்டும், நீ மனமாற்றம் பெற வேண்டும், அப்போது உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை அவர் கூறுவதை பார்க்கிறோம். செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு யார் பாவத்தை விட்டு விலகி வாழ்கிறார்களோ, விலகி வாழ விரும்புகின்றார்களோ, அவர்களுக்காக பாவ மன்னிப்பின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்கிறது நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி. எவ்வளவு பெரிய அற்புதமான படிப்பினை அன்பார்ந்த சகோதரனை, சகோதரி. ஆக இன்றைய வாழ்க்கை பாடம் நம்ம கற்றுக் கொடுப்பது என்ன? நாம் வாழும் காலம் குறுகியது, எனவே அதற்குள் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும், நடந்தவற்றை மறந்து புது வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும், மனம் மாற வேண்டும், நடந்தவற்றை மறந்து புது வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் மேலான செயலே இந்த மன்னிப்பு தான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமே இந்த மன்னிப்பு தான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதனைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட சொன்ன வார்த்தை இதுதான். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களையும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும், கொன்று கொண்டிருக்கின்ற மக்களையும் மன்னிக்கின்றார். இந்த மிகப்பெரிய படிப்பினையை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் நாம் சொல்லுகின்ற ஜெபம் என்ன? உணர்ந்து சொல்லுகின்றோமா, உணராமல் சொல்லுகின்றோமா, வழக்கமாக சொல்வது போல சொல்லுகின்றோமா? தெரியவில்லை. ஆண்டவர் கூறுகிறார், பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும். அப்படியானால் நான் பிறருடைய குற்றங்களை மன்னித்தால் மாத்திரமே என் தேவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்ற ஒரு செய்தியை மிக தெளிவாக கூறுகிறார். என்னுடைய சிந்தனையில் வந்த ஒரு ஓமை அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, மன்னிப்பு என்பது ஒரு அறுவை சிகிச்சை போல. அது வலி தரும், அது வேதனை தரும், கொஞ்ச நாளைக்கு நடக்க முடியாத நிலை கூட இருக்கும். ஆனால் அது குணமான பிறகு அந்த மனிதன் முழுமை அடைந்தவனாக மாறிவிடுகிறான், நல்ல மனிதனாக மாறிவிடுகிறான். அதுபோல மன்னிப்பு என்பதும் ஒரு அறுவை சிகிச்சை போல. கேட்பதற்கு தயக்கமாக இருக்கலாம், வலிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வலிமையை சேர்த்துக் கொண்டு மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, அந்த சிகிச்சையை மேற்கொள்கின்ற பொழுது, கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அதன் இறுதியிலே மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதைத்தான் நாம் அறுதியிட்டு சொல்ல முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவே இந்த அற்புதமான நாளிலே மன்னித்து வாழ தேவையான வரத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும். மன்னிக்கின்ற மக்களாக, மன்னிப்பின் சிகரங்களாக, மன்னிப்பு என்ற மனம் தராத பூவாக இருந்தாலும் வாழ்க்கை தருகின்ற அந்த பூவை நாம் ஒருவர் பிறர் கையில் கொடுப்போம், பிறர் உள்ளத்தில் கொடுப்போம், மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாறுவோம். அப்பேற்பட்ட வளமான வாழ்வு வாழ தேவையான வரத்தை இறைவன் தர இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் மனக்காயங்கள் ஆறட்டும், மன்னிப்பு மலரட்டும், இறைவன் சந்தோஷம் கொடுக்கட்டும். நீங்களும் நாமும் ஒரு புதிய சமுதாயத்தை படைப்போம். ஆமென்.
20 minutes. 20 minutes. Okay. Where is that?